நெல்லை மாவட்டத்தில் நண்பர்களாக சேர்ந்து ரேஸ் செய்த போது ஏற்பட்ட விபத்தில் ரேஸ் பைக் இரண்டு துண்டாக உடைந்து இளைஞர் சம்பவ இடத்திலேயே கருகி உயிரிழந்திருக்கிறார். கண்மூடித்தனமாக நடத்தப்பட்ட பைக் ரேஸ் விபத்தில் முடிந்தது. எப்படி? அதிவேக பைக் ரேஸில் சென்று நிதானம் தவறி உயிரை பறிகொடுத்த இளைஞர் உதயா இவர்தான். கண்மூடித்தனமான வேகம் இளைஞர் உயிரை பறித்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்தவர் 25 வயதான உதயா. இவர் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்திருந்தார். தனது இருசக்கர வாகனத்தை சர்வீஸ் செய்வதற்காக உதயா நாகர்கோவிலிருந்து நெல்லைக்கு செல்ல திட்டமிட்டார். அதற்காக சனிக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் நாகர்கோவிலிருந்து உதயா புறப்பட்டார். அவரை நெல்லையிலிருந்து மீண்டும் அழைத்து வருவதற்காக அவரது நண்பர்கள் காரில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அதிக திறன் மிகுந்த ரேஸ் வாகனம் என்பதால் உதயா 4 வழிச்சாலையில் அதிவேகத்தில் சென்றுள்ளார். பின்னால் காரில் வந்த நண்பர்களும் அவருடன் போட்டி போட்டுக்கொண்டு மின்னல் வேகத்தில் சென்றுள்ளனர். ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு முந்த வேண்டும் என்ற வேகத்தில் வெறித்தனமாக தங்கள் வாகனத்தை விரட்டிச் சென்றுள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள வாகைக்குளம் 4 வழிச்சாலை அருகே வரும்போது முன்னால் சென்ற டிராக்டரை உதயா முந்த முயற்சித்துள்ளார். ஆனால் வந்த வேகத்தில் நிதானிக்க முடியாத உதயா இருசக்கர வாகனத்தை டிராக்டர் மீது உரசியதில் கட்டுப்பாட்டை இழந்தார். இருசக்கர வாகனம் நிலைத்தடுமாறி சாலையில் சறுக்கியபடி சென்று இரண்டாக உடைந்து தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இந்த விபத்தில் தீயில் சிக்கிய உதயா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். டிராக்டர் ஓட்டுநர் சம்பவ இடத்தில் நிற்காமல் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. சில நிமிடங்கள் கழித்து பின்னால் காரில் வந்த இளைஞர்கள் நண்பன் விபத்துக்குள்ளானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் உடனடியாக நாங்குநேரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் உதயா உடலை நாங்குநேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டிராக்டர் ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.